தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அக்டோபர் 29, 2019 அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸோட மூமெண்டம் எப்படி இருக்குதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, போகலாம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல் லாஸ்ட் வீக்லேருந்து வரலாம். லாஸ்ட் வீக்கில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் வீக் க்ளோஸ் இங்கே கொடுத்துருந்துச்சி. கரெக்டாக மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் க்ளோஸ் கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகலாம். கரெக்ஷன்ஸ் வந்து மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஸோ அதனால் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், தெளிவாக சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ அப்போ வந்து எந்த இடத்துல சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடம் இது வந்து கரெக்ஷன்ஸான ஏரியா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இதுக்கு முன்னாடி அதே இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் இறங்கியிருக்குது. அதனால் திருப்பியும் அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே மார்க்கெட் மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பி என்ன செஞ்சு ஒரு கரெக்ஷன் நடந்தது. டே பை டே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன்ஸை கண்டுபிடிச்சோம், என்ன கரெக்ஷன்ஸாக இருக்கலாம்ங்கிற பார்த்தோம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இதை நம்ம ஃப்ரைடேவுடைய க்ளோசிங் பார்க்கும்போது மார்க்கெட் என்ன செஞ்சிருச்சு, கேப் அதாவது லெசன்ஸ் என்ன செஞ்சுருக்கு, பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் எங்கே வந்து போய் டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைஸ் வைஸ் கரண்ட் பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நெக்ஸ்ட் 11,678 செய்யணும், டச் பண்ணணும். ஓகே, ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன செய்யலை, இன்னும் வந்து சப்போர்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் ஆகலை, ஆனால் அப்படியே ப்ரீவியஸ் ஹையில் நிற்கிது. ஸோ அப்போ நமக்கு இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, 11,586 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து மார்க்கெட் இப்போ இதை பிரேக் பண்ணி 1 hour க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல் நோக்கி போகணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதுதான் ரெசிஸ்டன்ஸு. ஸோ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இதுதான் சப்போர்ட், 11,473 சப்போர்ட். ஸோ மார்க்கெட் ஒரு வேளை இறங்குச்சுனாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும், கண்டிப்பாக மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகணும். அதுதான் வந்து இந்த ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷனுக்கான ரூலு. சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகணும், ஆனால் சப்போர்ட் லெவல் இங்கேருந்து அதுக்கடுத்து இந்த ரேஞ்சுக்கு முன்னாடியே ஒரு சப்போர்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் 11,586 பிரேக் பண்ணதுக்கப்புறம் 11,670 என்ன செய்யும், டச் பண்ணும். இப்படி தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகணும். ஆனால் இது வந்து உங்களுக்கு வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு கரெக்ஷன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் நம்ம போன வாரம் இது பண்ண மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் மார்க்கெட் என்ன செஞ்சுருக்குது, மேலேயும் கீழே போயிட்டுருக்கு. அதுக்கு பேர் தான் கரெக்ஷன். ஸோ என்ன தான் இதுக்கு பேர் வந்து கரெக்ஷன் சொல்கிறோம். ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆகியே என்ன செஞ்சிட்ருக்குது, இறங்கிக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் மார்க்கெட் இறங்குச்சுனாலும் இந்த லெவலில் வந்து இதுக்கு மேலே 1 hour க்ளோசிங் கொடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக மேல் நோக்கி போகணும். இறங்குனா அடுத்து சப்போர்ட் லெவல் கன்ஃபார்மாக என்ன செய்யும், 11,474 இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதில் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறதுனால நம்ம இந்த சப்போர்ட்டையும் எடுத்துக்கலாம். ஓகே, மார்க்கெட் அப்போ இது கீழே ஒரு சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் 11,677 இந்த வாரத்தில் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணும். இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துன்னா ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஏன் அதற்காக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இதில் டெய்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் இருக்குது ஃபஸ்ட் திங். ஸோ இதில் டெய்லி ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகுது, அந்த பேட்டர்ன் படி நம்மளால் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியுது. இது செகண்ட் திங். ஸோ அப்போ இதனால் நமக்கு எதுக்கு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒன்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் மட்டும் ட்ரேட் பண்ணலாம்ல. ஸோ அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பியூராக டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் வந்து 10% ஆஃப் ப்ராஃபிட்டை உங்களால் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம கிளாஸ்லேயும் லைவ்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, கேண்டில் சிக்ஸ் தெரியவா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கணும், ட்ரெண்டுன்னு என்னென்னு தெரிஞ்சுருக்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுருக்கணும், பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சுருக்கணும். இந்த 4 விஷயமும் தெரிஞ்சிருந்ததுன்னா தைரியமாக நம்மளால் என்ன செய்ய முடியும், இதில் டெய்லி ஒரு 10% ஆஃப் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதுக்கு எந்த நியூஸோ எதையுமே பார்க்க தேவையில்ல, ஒன்லி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இதை மட்டும் பார்த்தா போதும். இந்த கரெக்ஷன்ஸ் தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் ஒன்லி க்ரூட் ஆயிலும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து கரெக்ஷன் ஏன்னா இன்னொன்று என்னென்னா சொன்னால் இதில் வந்து நிறைய வால்யூம் இருக்குது. சி, நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 5 lakhs கூட வச்சுட்டு 50,000 பெர் டே எடுக்க முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது. அதனால தான் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலன்னு சொல்கிறேன் நான். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து
இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து மெயினாக இதில் நீங்கள் என்ன செய்ய முடியும், டெய்லி ஒரு 10% ஆஃப் ப்ராஃபிட்டை மிக சாதாரணமாக எடுக்க முடியும். அவ்வளோ தூரத்துக்கு இதில் வால்யூம் இருக்குது. ஓகே, இது தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸும் இது மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், 11,586 மேலே 1 ஹவரில் க்ளோஸ் கொடுத்துச்சுனா கண்டிப்பாக அங்கேருந்து 11,676 ரீச் பண்ணிடும் சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கிளாஸோடைய கோர்ஸ் பற்றி சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம 28th ஸ்டார்ட் பண்ணுறது இருந்துச்சு. ஸோ தீபாவளினால லீவ் விட்டு நான் வெனஸ்டேலேருந்து நியூ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவம்பர் 7th முடியும், நவம்பர் 8th நவம்பர் 16th நெக்ஸ்ட் பேட்ச் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 5 சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிள். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்பர் கால் பண்ணுங்கள், யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் பேங்க் நிஃப்டியும் அதே தான். நம்ம வந்து சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் என்ன செய்யுது இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் தேர்ஸ்டே மட்டும் பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போகும்னு பார்த்தோம். பட் அதில் கீழே ஓப்பன் ஆகி கீழே இறங்கி திருப்பி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் என்ன செஞ்சிச்சு, மேல் நோக்கி போயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொன்று நம்ம இதை பார்க்கணும் இதில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இறக்கத்துக்கு அப்புறம் இறங்கி திருப்பி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு மூமெண்டமுக்கு கடைசியில் பையிங் நடந்திருக்குது. இது வந்து ஃப்ரைடே உடைய நல்ல ஒரு மூமெண்டம். ஸோ கண்டிப்பாக திருப்பி மார்க்கெட் இறங்க போகும் அடுத்துனா 29,666 கன்ஃபார்மாக திருப்பி மார்க்கெட் டச் பண்ண போகுதுங்கிறது தெளிவாக தெரியுது. நாளைக்கே கூட இது ரெண்டுலாம் ரீச் ஆகலாம். ஓகே, ஸோ ஆனால் கன்ஃபார்ம் இது மேஜரான ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு மேலே போகாது. திருப்பி அங்கேருந்து இறங்கி திருப்பி கரெக்ஷன்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் தான் திருப்பி இது பிரேக் அவுட் ஆகலாம். ஓகே, ஸோ இதை பிரேக் அவுட் இதுதான் டார்கெட்டு. ஸோ இதை ரீச் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு இறங்கி திருப்பி ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் என்ன செய்யும், திருப்பி மேலே போகுமா இல்லை அப்படிங்கிறத அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கரெக்ஷன்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்த டார்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்து இந்த இது இங்கே வரைக்கும் வந்து டச் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லெவல், ஸோ இந்த 2 லெவலையும் ரீச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கப்புறம் இங்கேருந்து டச் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் தான் வரிசையாக அடுத்தடுத்த டார்கெட்டை என்ன செய்யும், ரீச் பண்ணும். ஸோ இதுதான் அடுத்தடுத்த டார்கெட்ஸ், இதில் நமக்கு ரீச் பண்ண முடியும் அடுத்தடுத்த டார்கெட்ஸ் வந்து இது தான். ஃபஸ்ட்டு இதை டச் பண்ணி இதை 29,666 டச் பண்ணிடும், அதுக்கு அடுத்து 30,000, இதுக்கப்புறம் அடுத்தடுத்து போகலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஸ்மால் கரெக்ஷன் நடந்து தான் திருப்பி என்ன செய்யும், பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இந்த வாரத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 29,666 29,228 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டியே டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. கால்ஸு இண்டிகேட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்கும்போது எந்த இண்டிகேட்டர்ஸும் ஒர்க் ஆகாது, அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கேண்டில் சிக்ஸை ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டாவே அதை வச்சு அவங்களால என்ன செய்ய முடியும், ட்ரேட் பண்ண முடியும். ஸோ சீக்ரெட் ஆஃப் கேண்டில் சிக்ஸ் பேட்டர்ன் வீடியோஸை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.